சில நாட்களுக்கு முன்பு சென்னை எக்மூர் ரயில்வே நிலையம் எதிரில் சாலையோர வியாபாரிகள் மாநகர சதிகளால் அவருடைய கடைகள் மற்றும் அவருடைய வண்டிகளையும் பல கடைகளையும் சேதப்பட்டுள்ளார்கள். இன்று தகவலறிந்த மனிதநேய வணிக சங்கம் மாநில செயலாளர் ஏ கோஸ்பாஸ் அவர்கள் சம்பவத்துக்கு இன்று ஆய்வு செய்தார். அவர்களை கேட்டபோது சென்னை எக்மூர் ரயில்வே நிலையம் எதிரில் சாலையோர வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கடைகளை காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் சேர்ந்து சுமார் 40 மேற்பட்ட கடைகளை எந்தவித முன் அறிவிப்புமின்றி அப்புறப்படுத்தியுள்ளனர். ஜேசிபி இயந்திரம் கொண்டு அவர்களை அந்த கடைகளை அடித்து நொறுக்கி எல்லாவற்றையும் சேதப்படுத்தி மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டுள்ளனர். இதை மனிதநேய வணிகர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த வியாபாரிகளுக்கு உடனடியான நிவாரணமும் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீண்டும் அதே இடத்தில் கடை வைத்து நடத்த வேண்டும் என்றும் மனிதநேய வணிகர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அரசாங்கத்தின் மூலமாக எந்தவித இழப்பீடும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மாநகராட்சியினுடைய அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மனிதநேய வணிகர் சங்கம் சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கின்றோம்.